நீ இங்கே இரு, நாங்க போய் பேசிட்டு வரோம். வா. நானா? இவர் தனியாவா இருப்பாரு? நீ இங்கே இரு. சரி, நானும் அங்க போயிட்டு வந்துடுறேன். பாசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, உன்ன மாதிரிதான் அவனும். நீங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? ஹலோ, தள்ளி நில்லுங்க பாத்தியாரே, என்ன வேலை? இப்படி நம்ம சந்திப்போம்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? உன்னோட ஊரை கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்கிட்ட நீ எந்த தயவும் காட்ட வேண்டாம். ஓ எதிரி ரவுடிய கிட்ட எந்த மாதிரி நடந்துப்பியோ அந்த மாதிரி நடந்துக்கோ. முஸ்தபா, இந்த ஊர் மக்கள்லாம் எனக்கு சில பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு ரொம்ப ஃபேமஸ், நீ சொன்ன ரவுடித்தனம். நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது வேண்டாம். யோசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும். இல்லைனா யோசி, நல்லா யோசிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. ஊர் முழுக்க இதுதான் பேச்சா இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவனை அடிச்சு வலிக்கு கொண்டு வந்துடலான்னு. நீ கேட்கல. பாசு, ரவுடிக்கும் போலீஸுக்கும் ஒரே விதிமுறை தான், எதிராளி யாரா இருந்தாலும் தலை தூக்க நேரம் கொடுக்காம அழிச்சிடணும். அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். நீங்க என்ன இதுக்கு முன்னால போலீஸா இருந்தீங்களா? டேய், நான் பழைய ரவுடிடா. நான் சொன்னல. ஏண்டா நீ எதுக்கு அவனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு வந்திருக்க? எங்களை அடிச்சிட்டான்ல அந்த திமிர் அவனுக்கு. உங்களை அடிக்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனா பாஸ் அந்த மாதிரியா? பாஸ், நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா என்ன? எதுக்கு ஓடுறதுக்கா? பாஸ நான் கூட இருந்து பாத்துப்பேன்ல. இப்போதைக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன இருந்தாலும் இவன் அவனுக்கு டைம் கொடுத்துட்டான்ல, அது முடியட்டும். அதுக்கப்புறமும் இவனுக்கு அவன் கொடுக்கலன்னா இந்த ஊரு மாரியம்மா மேல சத்தியமா அவனோட குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு நான் காளி ஆட்டம் ஆடுறேனா இல்லையான்னு பாரு. எதுவும் சாப்பிடல? நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்களா? என்னது? எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல. ரொம்ப கஷ்டம். எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த காசாவது கிடைச்சிருக்கும். நீ வேணா பாரு. உனக்கு கொடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், ஒரு மாசம் கூட ஆகும். கடைசியா யார் கண்ணிலையும் படாம உன் காலில் வந்து விழுவான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன்னாடி நிக்காம பின்னாடி இருந்து தாக்கிட்டா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு பாஸ். ஆம்பள இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு இவரு, அவனை விட பெரிய ஆம்பளை. நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என்ன சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்திருக்க? இன்னொரு வாட்டி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என் கூட இருக்க பக அதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத. ஓ, பழைய சம்பவம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், யாரும் அதில் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், ஊருக்காரங்க கிட்ட நீ கொடுத்ததை சொல்லிடுறேன். நீயும் அப்படி தான் சொல்லணும். என்ன உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிற போலையே. அப்படியா? நீ சரியான ஆள் தான். பணம் கொடுக்கலனாலும் பேர் உனக்கு தான். உன் வழிக்கு நான் வரமாட்டேன். அப்படின்னா அப்படியே பண்ண. விஷயம் தெரியுமா? கேட்டேன், பாஸ் காலில் விழாத குறையா பேசியிருக்காரு. இப்ப என்னாச்சு? முஸ்தபா கிட்ட அவன் அடங்கிட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாமலை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவனுக்கு கொடுக்கற கப்பம் இருக்குல்ல, அதை இன்னைக்கே முடிவெடுக்கணும். அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப நாளாவே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்ம எதுக்கு அந்த பாஜிய சகிச்சுக்கணும்? இனிமே முடியாது. அது சரி, புதுசா ஒருத்தவங்க வந்தோம்னா பாஸ் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டான் இல்லையா? அப்படின்னு யார் சொன்னா? இந்த பிரசிடென்ட்டும் இன்னும் சிலர் இருந்தா முஸ்தபா பின்னால இருக்காங்க. நாம எப்பவும் பாஸ் பின்னால தான் இருக்கோம். தலைவன், இதை உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
இதுவரைக்கும் ரவுடிகளை தலைவனாக்குற நிலைமை இந்த ஊருக்கு இன்னும் வரல. நீ அவனுக்கு அடிமையா இருக்கும்னு இருந்துகிட்டு போ. ஆமா ஆமா, அது அடிமைங்கிறது ஒரு நோய், மருந்து இல்லாத நோய். என்னமோ பண்ணி தொலைங்க. இத பெருசா எடுத்துக்காதீங்க, வெளியில தான் இப்படி பேசுவாரு, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாசம்லாம் இருக்கு. வாஸ்தவம் அண்ணா, இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட நீங்க பயப்படுறத நினைக்கிறாங்க. ஆனா நான் அதை எப்பவுமே நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க அண்ணன் பாசுக்கு அப்பாவும் ஊருக்காரங்களும் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதுக்குள்ளதான் இருக்கேன். நானும் ஒரு மனுஷன்தான், மனசாச்சு இருக்கிறவன், அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு நான் டைம் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அவனை எனக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே எஸ்ஐயா இருந்த ஆண்டனி சார் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு உதவி கேட்டு. சார் என்ன கேட்டாலும் செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது. உனக்கு தெரியும்ல, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஜான்சி. கூட படிக்கிற ஒருத்தனை அவன் காதலிக்கிறான். அவன் இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு நான் நடத்தி வச்சிருப்பேன். ஆனால் அவன் ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல், அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. நீ அவனை வான் பண்ணணும். இனி அவன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. இந்தா இதுதான் அவனோட ஃபோட்டோ, பேர் ஜான்சன். இந்த பாதி ராத்திரியில் எங்கே போயிட்டு வர தம்பி? நீ யார் அதை கேட்க? நான் யாராக வேணா இருந்துட்டு போகிறேன். எதுக்கு பாவம் அந்த ஜான்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற? நீ அவளை விட்டுரு. இல்லைண்ணா. வேணும்னு பண்ணல சார், அவனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற தலைவன் சாகிர் முஸ்தபா. சார் எந்த தப்பும் பண்ணாமல் அவனை? பயப்படாத, முஸ்தபாவை நான் காப்பாற்றுறேன். வேண்டாம் சார், நானே போய் சரண்டர் ஆகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ சரண்டரானா நானும் மாட்டிப்பேன். என் பொண்ணு ஜான்சி தற்கொலை பண்ணிக்கு வா, அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் முஸ்தபா, நான் தான் சொல்கிறேன்ல, அவனுக்கு எந்த கீரளவு இல்லாமல் நான் காப்பாற்றுறேன். நீ என்னை மன்னிச்சிரு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, விதி அவனுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. வேண்டாம் சார், எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் பேச்சை கேட்டுதானா? பாசு. என் பேர் பாசு. உனக்கு என்ன தெரியாது, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலே உள்ளே இருக்க வேண்டியது நான் தான். என் கையால் தான் அவன் இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுனாலும் நான் அதுக்கு தயார் தான். அன்னைக்கு அவன் மேலே எனக்கு கோபம் வரல, இறக்கம் பரிதாபம், அது இப்பவும் இருக்கனால தான் நான் அவனை அதானே தவிர எல்லாரும் நினைக்கிற மாதிரி. ஆனால் நான் அவனை விட்டாலும் அவன் என்னை விட மாட்டேங்கிறான். ரெண்டில் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் போவான். பாசனா, பாசனா, ஊர்காரங்களை கூட்டிட்டு அவன் இங்க வந்துட்டு இருக்கான். டேய் வெளியே வாடா. டேய் பாசி, அவனை குத்தி கொல்லுடா. பாசனா, அவன் வேண்டாம், அவன் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். என் பேரை கேட்டாலே நடுங்கிற ஊரா இருந்துச்சு இது, அதெல்லாம் மாறிடுச்சு. இவன் பார்த்த வேலையால இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க எல்லாரும். நாளைக்கு அவனுங்களுக்கு உள்ள வர்றதுக்கே தைரியம் வந்துடும். செம்மனூர் பாஸ்கரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். வேண்டாம், நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, கப்பம் தர முடியாதுடா. கதவை மூடிக்கிட்டு ஒளிஞ்சு கிடக்காம வெளியே வாடா. நான் முஸ்தபாடா, சையத் முஸ்தபா. பாசி, முஸ்தபா சண்டைக்கு வரல, எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துக்கலாம்னு தான் வந்திருக்கிறான். இல்ல, நான் அதுக்காக வரல, ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல என்ன, எல்லா கணக்கையும் இங்கே முடிச்சுக்கலாம். உன் நம்பிக்கையெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அது ஜாஸ்தியா இருக்க கூடாது.
அடிக்க ஆள் வந்தா உள்ள ஒளிஞ்சுக்கிறது இந்த பாஸ் கிடையாது. அது என் பழக்கமும் இல்ல வழக்கமும் இல்ல. உனக்கு நான் ஸ்பெஷலா ஒன்னு கொடுக்கறேன், இத நீ மறக்கவே முடியாது. அடிச்சு கொல்ற அவன. முஸ்தபா செத்துட்டா, முஸ்தபா செத்துட்டா. இனி இந்த ஊர்ல எந்த ஆம்பளடா இருக்கா? இருக்கீங்களா? என் பையன் பயப்படுறான்னு சொன்ன பரதேசிகளை உள்ள போய் பாருங்கடா, செத்தவனோட பணம் இருக்கு. இப்பதான்டா அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு பிரபாகரன், இன்னைக்கு முஸ்தபா. இந்த அப்பாவோட பாரம்பரியத்தை நீ காப்பாத்திட்டடா தங்கம். பாருங்கடா, நல்லா பாருங்க பிரசிடென்ட் சார், ஒரு டீ சாப்பிட்டு போங்க.